அதாவது இந்த நோயாளிகள்லையே சிலர் சிந்தனையை இழந்திருப்பார். அதாவது அவர்களுக்கு எந்த விதமான இந்த உலகம் பற்றிய எந்த நினைவுகளும் அவர்களுக்கு இல்லை. இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பவர்களுக்கு கடமையும் இல்லை. அதாவது முழு அவுட் ஆகினவர்கள், அவுட் ஆகினா அவங்களோட சிந்தனை அவுட். அவர்கள் வந்து இந்த உலகத்தில் என்னது, அதாவது ருஃபி அல் கலம், அவங்களை விட்டு பேணை உயர்த்தப்பட்டு விட்டாச்சு. இவ்வளவு பரிகாரமும் கடமையானவர்களுக்கு தான், இவ்வளவு பரிகாரமும் கடமையாக இருந்து முடியாதவர்கள், இயலாதவர்கள், அறவாசி முடியும் அறவாசி முடியாத இப்படி உள்ளவர்களுக்கு, யாருக்கு டோட்டலாக சிந்தனையே இல்லையோ, அதாவது ஒருவர் நீங்கள் பேசினால் கண்ணீர் வடிக்கிறார்னு அவருக்கு சிந்தனை இருக்குது, அவருக்கு என்ன சிந்தனை இருக்குது, பேச முடியாது ஆனால் கண்ணீர் வடிக்கிறாருன்னு அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. சிலர் இருக்கிறாங்க அவருக்கு டோட்டலாக சிந்தனை முடிஞ்சிருக்குமா அவங்களை, அவங்களுக்கும் நீங்கள் யாருன்றது தெரியாது, நம்ம எங்கே இருக்கிறோம்னு தெரியாது, எந்த நிலையும் தெரியாது. இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நோம்பு அசில்லையே என்ன கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.